நோயால் படும் துன்பத்தை பற்றி விளக்கம் சொல்லும் நம் ஆசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். எல்லாமே இருக்கிறே அந்திய காலத்தில் கட்டில கடந்து நாலஞ்சு வருஷமா படுக்க பொண்ணு வந்து அந்த இடம்லாம் அழுகி போய் கிட்ட நெருங்க முடியாத சூழ்நிலை வந்தால் அப்போ திரும்பல உனக்கு அப்போ நீ எதை சிந்திக்க போற? படுக்க பொண்ணு வந்துருச்சியா? படுக்க பொண்ணு வந்து ரெண்டு வருஷம் ஒரு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கட்ட விட்டு எந்திரிக்க முடியாமல் அப்படியே கிடக்குறேன். மனைவியெல்லாம் கிட்ட நெருங்க முடியல. மனைவி பிள்ளைகள்லாம் என்னப்பா என்னப்பா சகிக்க முடியலப்பா சகிக்க முடியலப்பா நான் என்ன சாப்பிட்றதா என்ன செய்யறது உமட்டுவதப்பா சாப்பிட்டா வாந்தி வருதப்பா நான் என்னப்பா செய்வேன் நான் என்னப்பா செய்வேன் சொல்லி தந்தைகிட்ட சொல்லுவான். தந்தையோ கட்டில் படுத்து கிடப்பான். படுக்க பொண்ணு வந்துடும் முதுவெல்லாம் புண்ணு ஒரே நாற்று எடுத்து போவான். நாற்று எடுத்து போவான் பிள்ளையும் மனைவியெல்லாம் நொந்து போவாள். அவனுக்கும் மனசு தாங்க முடியாது. அவனும் நோ ஐயோ நாம் செத்துப்படாலும் பரவாயில்லையே நம்ம செத்துப்படாலும் பரவாயில்லையே பிள்ளைகள்லாம் நொந்து போகுதே நாம் செத்துப்படாலும் பரவாயில்லையே சாவு வரமாட்டேங்குதே சாவு வரமாட்டேங்குதுன்னு அவனும் நொந்து போவான். ஆனால் இவர்கள் வெளியே தெரியாமல் நொந்து போவார்கள். இந்த நிலைமை வேண்டுமோ? எனக்கு ஞானம் தேவையில்லை, அவசியம் இல்லை, ஜீவகாரணி எனக்கு தேவையில்லை, பணம் தான் முக்கியம், என் பணம் ஒன்று இருந்தாலும் போதும், யார் தெய்வம் தேவையில்லை, ஜீவகாரணி எனக்கு அவசியம் இல்லை என்று நினைக்கிறியே. இந்த நிலைமை வந்தால் நான் அது கற்பனை இல்லை வந்தால் அப்படி என்ன செய்வேன்? அந்த நிலைமையை சிந்தித்து பார்க்கணும். அந்த நிலைமை வரக்கூடாது என்பதுக்கு தான் ஜீவகாரணி ஒழுக்கத்தை ராமலிங்க சாமி கொடுத்தார். அடிமை அது ராமலிங்க சாமி ஐயோ தொண்டை சகோதரத்தை என்னுடைய சகோதரனே என் நண்பா கேளப்பா நிலைமை வரும்ப்பா உனக்கு திடீர்னு சாவுறதை பற்றி கவலை இல்லை. நீ திடீர்னு மரணம் வர்றதை பொறுத்து நல்ல சாவு தான். இப்படி நிலைமை வறுமையானால் இப்படி வந்தால் நீ ஒன்றால் என்ன செய்ய முடியும்? உன்னை மனைவி மக்கள்லாம் நொந்து 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 சாவார்களே, ஒவ்வொரு நாளும் செத்து செத்து முடிவாங்களேப்பா, அந்த நிலைமை உனக்கு வேண்டுமா? அதுக்காக உனக்கு ஜீவகாரண்யத்தை கடைபிடிக்க சொல்கிறேன். அதுக்காக தான் புலால் மறுக்க சொல்கிறோம், பக்தி செலுத்த சொல்கிறது அதுக்கு தான். இளமை இருக்கும்போது உனக்கு தெரியாது, முதும் வந்தப்புன்னு நாரி போயிடுச்சுட்டான் எனக்கும் எங்கேயும் போடுவான். எங்கே இப்போ திண்ணையில் போடுத்துவோம், திண்ணையில் கடை திண்ணையில் கொண்டு போட்டுருவான். இப்போ தானே வீட்டிலாம் திண்ணை கிடையாது. இப்போ அந்த கடை திண்ணையில் கட்டியிருந்தான் திண்ணையில் கொண்டு போட்டுருவான். நிம்மதியாக வீட்டில் உள்ள உள்ள அவங்க தூங்கலாம். ஆனால் வீட்டுக்குள்ளே தான் எனக்கு படுத்தவனும் இருந்த சின்ன வீடு தான். சின்ன வீட்டிலேயே இது நோய்வாய் இது படுக்க பொண்ணு வந்தப்பன் அது சர்க்கரை வியாதி வந்தப்பன் சர்க்கரை வியாதி வந்தவன் படுக்க பொண்ணு வந்தவன் வீட்டுக்குள்ளே இருப்பான். வீடே ஒரே நாற்றம் தாங்க முடியாது. வீட்டில் உள்ளவங்கன்னு நிம்மதியை சோர்த்திங்க முடியாது. அவன் எத்தனை யார் எத்தனை நாளைக்கு இருக்கானோ அத்தனை நாள் நரகத்தை கிடப்பார்கள் அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள். அது அவசியமோ? அது உனக்கு தேவையோ? அந்த நிலைமை வரக்கூடாது என்பதுக்கு தான் ராமலிங்க சாமிகள் ஜீவகாரணியத்தை கடைபிடிக்க வேணும் என்றார். அந்த நிலைமை வரத்தான் செய்யும். வராமல் இருப்பது வர சிலருக்கு வர வரத்தான் செய்யும் என்று நினைக்க வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.